வாழ்க வளமுடன் அன்பானவர்களே இலங்கையின் மன்னார் நகரில் தோண்ட தோண்ட தமிழர்களின் எலும்புக்கூடுகள் பெருமளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் அங்கு தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளின் அமைப்பிற்கும் நடந்த இறுதி போரில் ஏராளமான புலிகள் கொல்லப்பட்டனர் போரின் போது ஏராளமான அப்பாவி தமிழ் மக்களும் கொல்லப்பட்டதாக புகார்கள் எழுந்தன குறிப்பாக தமிழர்கள் அதிகம் வாழும் வடக்கு மாகாணத்தில் ஏராளமான பொதுமக்களை இராணுவம் கொன்று குவித்ததாக பரவலான குற்றச்சாட்டு எழுந்தது மன்னார் நகரில் தமிழ் பேசும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அதிகம் இருந்தனர் இந்த நகரம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போது ராணுவம் அந்த பகுதியை மிகவும் கடுமையாக தாக்கியது வடக்கு மாகாணத்தில் உள்ள மன்னார் நகரில் கூட்டுறவு சங்க கட்டிடம் கட்டுவதற்கு பள்ளம் வெட்டியபோது அங்கு ஏராளமான எலும்புக்கூடுகளின் குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டு உள்ளன தற்போது வரை முன்னூறுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு உள்ளது ஒன்றின் மேல் ஒன்றாக குவியலாய் அடுக்கி வைத்தது போல் கண்டெடுக்கப்பட்டு உள்ளது இது தற்போது இலங்கை அரசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது எலும்புக்கூடுகளை மீட்கும் சிறப்பு சட்ட நிபுணர் சமிந்த ராஜபக்ஷ கூறும்போது இதை ஒரு குற்ற சம்பவமாகவே பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் மயானமாக இருந்தால் சடலங்கள் சமமாக படுக்க வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு மக்களை கொன்று குவித்து அப்படியே பள்ளத்தில் தள்ளிவிட்டது போல் தெரிகிறது ஆகவே எலும்பு கூடுகளின் மாதிரிகளை அமெரிக்காவின் மியாமி ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளோம் இதன் மூலம் இந்த படுகொலை எப்போது நிகழ்ந்தது என்பதை சரியாக சொல்ல முடியும் என்றார் தமிழர்களின் தொப்புள் கொடி உறவுகளாக இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் வசித்து வருகின்றனர் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது உடனே படை அனுப்பப்பட்டு தமிழர்கள் பாதுகாக்கப்பட்டனர் மேலும் அப்போது தமிழர்களின் வசம் இலங்கை இருந்தது ஆனால் தற்போது உலகம் முழுவதும் உடனுக்குடன் செய்திகள் கிடைத்தாலும் தமிழர்களின் பாதுகாப்பு எங்குமே கேள்விக்குறியாக இருக்கிறது மேலும் இது போன்ற செய்திகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழால் இணைவோம் தரமாய் எழுந்து ஆள்வோம் நன்றி வாழ்க வளமுடன்